Welcome to Jyothi's Kitchen. இப்போ நம்ம இந்த வீடியோல கொள்ளு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் வந்து கொள்ளு. இப்போ பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா நல்லா ஹார்டா இருக்கும். சோ இத வந்து நான் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சி நல்லா கழுவி எடுத்துக்கேன். பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இது மாதிரி பண்ணா உடையணும். பாருங்க மாதிரி உடையணும். அப்பதான் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதிகமா ஊறினாலும் தப்பு இல்லை. இப்போ இதை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். சில நேரம் கல்லு கூட இருக்கும், நம்ம கலைஞ்சி எடுத்துக்கிட்டா நல்லது. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து அளவு வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவு தான் கொள்ளு எடுத்திருக்கேன். முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். அடுப்பை பத்த வச்சுக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டுக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து மூடி விசில் போட்டு 8 விசில் விட போறேன். 8 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொள்ளு மட்டும் எடுத்துக்க போகிறேன். இந்த தண்ணியை நம்ம ரசம் கூட வச்சுக்கலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி வடித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதுல வேக வச்ச கொள்ளு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுண்டல்ல 1 ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையா இருக்கும். இஞ்சி சாறு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். சுட சுட கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.